ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய். வணக்கம் சுவாமி. சொல்லுங்க ஐயா. அதாவது இங்க வந்து எல்லாரும் உங்களை வந்து பஸ் ஸ்டாண்டு சுவாமி, அதாவது ஒரு ரூபா பஸ் ஸ்டாண்டு சுவாமின்னு சொல்றாங்க. அது ஏன் சுவாமி அப்படி சொல்றாங்க? நிறைய பேர் அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, நாங்கள் வந்து வீட்டில் கஷ்டமாக இருக்கும் போது காலையில் எழுந்துச்சுன்னா வேலைக்கு போகிறது, திருப்பி நைட்டு விளையாட்டாக வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் இருந்ததுனால நம்மளுக்கு அப்போ யாரும் வந்து எந்த சாமியாரும் சொல்கிறது கிடையாது, எந்த கோயிலுக்கும் போகிறது கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னும் போது நம்ம ஐயா கிட்ட, சிவன் ஐயா கிட்ட வந்து நம்ம சாதுக்களாக இருக்கிறதுனால, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பஸ் ஸ்டாப்பில் நான் தங்கியிருக்கிறதுனால அங்கே வந்து நிறைய நல்ல சாமியாரெலாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினதை வந்து நான் இன்றைக்கி வந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணுறேன். என்னால் ஒரு 20 குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்கிறேன். இந்த சூனியம் ஏவல் இதெல்லாம் எடுக்கிற வேலை வந்து நல்ல விஷயம் மட்டும்தான் நான் பண்ணுறேன், கெட்ட விஷயம் நான் பண்ணுறது கிடையாது. அதேமாரி நான் வந்து பெரிய மந்திரவாதியும் கிடையாது. எனக்கு சொன்ன அந்த அறிவுரைலாம் வந்து வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு தரேன். அதனால் வந்து நான் அவங்க என் கூட வரவங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், ஐயா என் கூட ரெண்டு பேர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேஷ்டி சட்டை நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கை கொடுங்க. எனக்கு வந்து நான் பண்ணுறேன் வந்து உங்களுக்கு அந்த காலச்சக்கரம் வச்சு நான் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வர வச்சு வீட்டுக்கே வர வச்சு பண்ணி தரும் போது, நீங்கள் காலச்சக்கரத்தில் உட்காரும் போது உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்குதோ அந்த காலச்சக்கரத்துலேருந்து எந்திரிக்கும் போது, அந்த சக்கரத்துலேருந்து எந்திரிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியாது. பிறந்த குழந்த மாதிரி ஆகிடுவீங்க, உங்களுக்கு எல்லா இதுவும் தீந்துடும். அதுக்கு நான் கேரண்டி. அதனால பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு 20 குடும்பம் வந்து நல்லா இருக்கு. எனக்கு வந்து அன்னைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு சாமியார் சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால இன்னைக்கு வந்து எல்லா சாமியார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லது மட்டும் தான் கற்றுக்கிறேன். நான் என்னுடைய காணிக்கைன்றது வந்து நான் கடவுளுக்கு, கடவுள் கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், நல்லதுக்கு நான் போவேன் சாவர வரைக்கும், கெட்டதுக்கு போக மாட்டேன். அதனாலதான் வந்து இன்னைக்கும் சாமி கிட்ட வந்து சத்தியம் பண்ணிட்டு இருக்குது. என்னன்னா பணம் வந்து எனக்கு கிடையாது, ஆசை கிடையாது, பணம் மேலே எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் இன்றைக்கும் நான் வந்து ஒரு பூஜை பண்ணால் கூட இவ்வளோ 4000 ரூபாய் தான் ஆகுது, அந்த சாமான் எல்லாமே சேர்த்து 4000 ரூபாய், அந்த வேஷ்டி துண்டுலாம் சேர்த்து 4000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. அதுக்குள்ளே எவ்வளோ சிக்கனமாக பண்ணமோ பண்ணித்தரேன். அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, நல்லா வாழ்த்துறாங்க. இன்றைக்கும் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் வந்து எது மேலேயும் ஆசைப்படாமல் நல்லபடியாக பண்ணித்தரேன். அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பஸ் ஸ்டாப் 1 ரூபாய் சாமி தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை தேடி வாங்க, நான் பண்ணித்தரேன். இது என்னோட இது, அதாவது உங்களுடைய தகவல் கண்டிப்பாக சுவாமி வருவாங்க. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், 2-3 பேர் வந்திருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களோட பணி, அதாவது உங்களுடைய அவங்களுக்கு அந்த சேவை தொடரணும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது நீங்கள் 1 ரூபா தான் காணிக்கும் போதே அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், அதாவது நல்லவங்க யாரு, நல்ல சாமியார் யாரு, கெட்ட சாமியார் யாருன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களோட சேவை எல்லாருக்கும் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சுவாமி. நான் அடுத்தது நீங்கள் எதாவது சொல்ல வேண்டியது சொல்லுங்கள். நம்ம எப்பயுமே வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நம்மளுக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. நம்மளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருந்தது வந்து எங்கேயோ போகணும்னு நினச்சேன். லாஸ்ட்டில் சிவன் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சார். உட்கார வச்ச உடனே நம்ம எத்த உடனே சமையலாயிட முடியாது. பெரிய பெரிய வயசானவங்க, இந்த 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறவங்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம பண்ணி பார்க்கும் போது, நம்ம விளையாட்டாக சொல்லும் போது அவங்களுக்கு பழிச்சிருச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு 20 குடும்பத்துக்கு பண்ணியிருக்கிறேன், நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து என்னை வந்து கோடிச்சோரையிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க 2 பேர் பெங்களூர்லேருந்து, அவங்களுக்கும் பண்ணித்தர சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னை நம்பி வாங்க, உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். இன்னும் கம்மியான இதில், ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் சக்கரத்தை விட்டு எந்திரிக்கும் போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோ அதுக்கு நான் கேரண்டி, நான் பண்ணித்தரேன். எனக்கு வந்து ஏதோ வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, தான் பிள்ளை இது ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை வளருவான், அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த காசு மேலே எனக்கு பற்று கிடையாது, நல்லபடியாக பண்ணித்தரேன். எந்த, ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ சாமி கும்பிடலாம், ஆனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குலதெய்வ சாமி மாதிரி வராது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஒரு வீட்டு பிரச்சனையும் நான் தீர்க்கும் போது அவங்க குலதெய்வம் ஃபோட்டோ வச்சு அந்த பிரச்சனையை நான் முடிச்சு தரேன். நான் சிவனை கும்பிட்றேன், அதனால் சிவன் ஃபோட்டோ தான் வைக்கணும்னுலாம் கிடையாது. அவங்க குலதெய்வம் எப்படின்னு அந்த அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு சாமியெலாம் வச்சு கும்பிட்டோன்னா அது நீங்காது. ஏன்னா நம்ம பெத்த தாய் மாதிரி எந்த தாயாக இருந்தாலும் நம்ம பார்க்க முடியாது. பெத்த தாய் எப்படியோ அதே மாதிரி நம்ம குலதெய்வம் சாமியும் ரெண்டும் ஒன்று. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், நம்மளுக்கு தாயின்ற ஊர்த்தி தான் அம்மா. அந்த அம்மா மாதிரி எல்லாரும் வந்துட முடியாது, அதுதான் உண்மை. கண்டிப்பாக சுவாமி, அதான் வருஷத்துக்கு 1 வாட்டி போகிறாங்க.
அது சில பேர் அது கூட போக மாட்டாங்க, முடிய மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது, ஆசை இருக்கும் ஆனால் போக முடிய மாட்டேங்குது. இல்லை ஐயா, நம்ம வந்து உதாரணம் என்னன்னு சொன்னால், ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காசு வந்து நம்ம ஆண்டோம், காசை வந்து நம்ம சொல்றதுக்கெல்லாம் காசு ஆடிச்சு. இன்னைக்கு மனுஷனை வந்து காசு ஆட்டி படிக்குது. என்னன்னா காலைல ஏஞ்ச உடனே வீட்டுக்கு இது தேவை அது தேவைன்னுவாங்க லேடிஸ். ஆனால் லேடிஸ் தப்பு சொல்ல வரல, அது ஒரு உதாரணம். என்னன்னா ஒரு குடும்பம்னா ஆனவனே நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு இவ்வளோ தேவை. இன்னைக்கு அன்னைக்கு நம்மளை ஒரு 100 ரூபா இருந்தால் குழம்பு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 பேருக்கு 300 ரூபாய் வச்சாதான் வருது, 500 ரூபா வச்சாதான் வருது. அதுக்கு நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. காசை தேடி மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எந்திர மாதிரி ஓடுறான். இது மாதிரி ஓடும் போது என்ன ஆகுதுன்னா 4 கண்ணாடி படுது, திருஷ்டி படுது, சூனியம் வைக்கிறான், கூட போந்தவனே ஆளு வச்சு இது பண்ணுறான், எவ்வளோ நடக்குது. அதனால் எங்களை மாதிரி நல்ல சாமிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து பாருங்கள், நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். நாங்கள் வந்து அந்த மாந்திரிகம் இந்த மாந்திரிகெல்லாம் கிடையாது, எனக்கு பண்ண தெரியாது. நான் பண்ணுறது ஒரே இது என்னன்னா நல்ல சக்திகளில் பண்ணுறது, அதை உங்களுக்கு வச்சவங்க மேலேயே நாங்கள் அடிக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதுதான் என்னோடய குறிக்கோளாகவும் இருக்குது. நல்லபடி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சுவாமி, நானும் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சக்கரம் அவங்க ஸ்டார் போடுவாங்க, சக்கரம் போடுவாங்க, பாக்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் டிஸ்டிக் கழிக்கிறது இருக்குது, இந்த மாதிரி சூனியம் எடுக்கிறது இருக்குது, திருப்பி விடுறது இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது உண்மையாகவும் நடக்குதுங்கிறது. ஐயா இன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்து ஒரு தட்டில் நான் 2 பசங்களுக்கு அம்மா சோறு போட்டு கரண்டியில் இருக்கிற சோறு எடுத்து சாப்பிட்ட காலம் அன்னைக்கு, பழைய காலத்தில். இன்னைக்கு சோறு கரண்டிலே சாப்பாடு கிடைக்க மாட்டேது அம்மாவுக்கு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் வேற, இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் வேற, அன்னைக்கு இருந்த சாமியார் வேற, இன்னைக்கு இருக்கிற சாமியார் வேற. நாங்களாம் அக்கா தங்கச்சி பெண் கூட பிறந்தனால எனக்கு 3 பெண் தெய்வம் துணை இருக்குது. அங்காளேஸ்வரி ஒன்று, மாரியம்மன் ஒன்று, காளி. இந்த 3 பெண் தெய்வமும் இருக்குது. ரெண்டாவது என்ன ஒன்றுனா தனலட்சுமியும் பிள்ளையார் துணையும் இருக்குது எனக்கு. அதனால் நான் வந்து சின்ன வயசுல இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு அந்த ஒரு அருள் வாக்கு இருக்கு. கண்டிப்பா அம்மா, அதாவது அம்மா தான் உடனே வருவாங்க, அப்பா வந்து கொஞ்சம் சோதிப்பாரு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், காளி தெய்வம், அம்மன் தெய்வம், அந்த மாதிரி தான் அம்மா, அந்த வழிபாடுகள் அதிகமாக இருக்கும். என்னை நம்பி வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணி தருவேன் ஐயா. சரிங்க ஐயா. இதே திருவண்ணாமலையில் வந்து சிவனோட வந்து சாதுக்களாகவே ஆயிட்டேன், எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு. நல்லபடியாக 20 பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். சந்தோஷம் ஐயா, நானும் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக உங்களுடைய சேவை மக்களுக்கு வந்து கிடைக்கணும். அவங்க அவங்களுக்கு நல்லது கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நானும் உங்களை நான் மெயினாக பார்க்க வந்தேன். கண்டிப்பாக. ரெண்டாவது அவங்களுக்கு அதாவது அந்த கஷ்டங்களை தீர்க்கணும், அந்த துன்பங்கள் விலகணும். நீங்கள் வந்து கேட்குறீங்க, அவங்க கஷ்டங்களும் தீரும். ரெண்டாவது உங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது, உங்களுக்கும் நான் பண்ணித்தரேன். பண்ணித்தரமாட்டேன்னு சொல்லலை, உங்களுக்கும் பண்ணித்தரேன். நீங்களும் நல்லா இருக்கணும். என்ன மாதிரி வந்து ஒரு சாமியாரெல்லாம் நீங்கள் உருவாக்கணும். ஆமாம், நல்லா சாமியார் கொண்டு போய் சேர்க்கணும். ஆமாம், நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக. ஏன்னா நல்லதை கொண்டு போய் சேர்க்கறதா எனக்கு ஒரு ஆத்மத்திற்கு. கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தோஷம். நான் வந்து இன்னமும் வந்து நல்லதுதான் நினைக்கிறேன். இன்னைக்கும் சரி, நம்ம பசாப்புல இருக்கிறதுனால பசாப்பு சாமியார்னா அது வந்து அடமொழி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம தேடி வரவங்களுக்கு கரெக்டா இந்த இடம் இருக்கணும் தெரியணும் அப்படின்னு நான் சொல்றது. இது அடமொழியோ இல்ல பட்ட பேரோ கிடையாது. பஸ் ஸ்டாப்ல இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், 4 பேர் வராங்க, நம்மளை பார்க்க வராங்கன்றதுனால இங்க பஸ் ஸ்டாப்பு சாமியார், 1 ரூபாய் சாமியார்ன்றோம். அதனாலதான் விஷயமே. ஆமா சுவாமி. அப்புறம் மேற்கொண்டு இந்த அடையாளத்துக்கு இந்த பெங்களூர் ஹைவேஸ் ரைட் சைடு கட் ஆகும். ஆமா, அதை வேணா லைட்டா நான் காட்டுறேன், காட்டுறேன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பெங்களூர் கிரிவல பாதை தெரியும். ஆமா, ரைட்டா போனா பெங்களூர் ரோடு. ஆமா, ரைட்ல போனா கிரிவல பாதை. நீங்க இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிறீங்க. மக்களுக்கு விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்ல, விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன். ஓகே. விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட். ஆமாம் ஆமாம், இதோ தெரியும். கிரிவல பாதை விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்ல பஸ் ஸ்டாப். சரிங்க சாமி, சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. நானும் இந்த பேட்டி மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் நல்லா பேசுவீங்கன்னு நான் தெரியும். கண்டிப்பாக. அதனால் நான் மக்களுக்கு அந்த விஷயங்களையும் கொண்டு போய் சேர்ப்போம். கண்டிப்பாக. நான் அடுத்த முறை உங்களை வந்து பார்க்குறேன் ஐயா. கண்டிப்பாக, நீங்கள் வாங்க. நன்றி. இதேமாதிரி நிறைய பேர் வரட்டும், நான் கண்டிப்பாக.
ஹெல்ப் பண்றேன், நல்லது செய்யறேன். ஏன்னா கெட்ட ஆள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு. நம்ம எல்லாம் அவ்வளவு எல்லாம் கிடையாது ஐயா. அது மட்டும் இல்லாம பண்ணி கொடுத்துட்டு நான் கலச்சக்கரம் வந்து வச்சு பண்ணி தரும் போது அவங்களுக்கே புரிஞ்சிடும், புரிஞ்சிடும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி ஐயா. வீடு பாதியில நிக்கிறது, கல்யாணம் நிக்கிறது, மாப்பிள்ளை இது சரி வரல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எதா இருந்தாலும் சரி ஐயா, எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு இருக்கு. நான் அதெல்லாம் பெரிய பெரிய சாமியார்கிட்ட கத்துக்கிட்டு தான் இன்னைக்கு ஒரு 20 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க தேடி வாங்க, உங்களுக்கு நான் வந்து கைத்துணையா இது கூட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, நான் ஒரு புள்ள மாதிரி நான் வந்து எல்லாம் பண்ணி தரேன். சரிங்க, வாங்க, கம்மி ரேட்ல வச்சு நான் பண்ணி தரேன், நீங்களே பாப்பீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம்.